வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஹாஃப் கிலோ மீனுக்கு 15 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி 2, 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கோம். மீன் துண்டுகளை ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். எல்லா மீன் துண்டுகளையும் இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மீன் துண்டுகளை மஞ்சள் தூள் கலந்த புளி தண்ணியில் ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வைக்கலாம். இந்த மாதிரி செய்யறதால மீன் துண்டுகளில் இருக்கிற டாமினேட்டிவ் ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சு அது சூடேறினதும் தனியா, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அதுலேயே மிளகாயை கடைசியாக சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாக்களை நல்லா ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கூடவே நாம் வச்சுருக்க பூண்டை இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை கையால் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால தக்காளி சீக்கிரமாக குக் ஆகும், ப்ளஸ் குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஒரு மண் சட்டி இல்லாட்டி ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடேறினதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் விடுங்க. ஆயில் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்து வெளுக்கி விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு ஒரு மண் சட்டியில் சமைச்சிங்கன்னா அதோடய ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து இதோடு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல பேஸ்ட் பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். இதில் மீன் குழம்புல முக்கியமான ஸ்டெப் இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறது தான். ஒரு சில புளிங்க வந்து டாமினேட்டிவாக இருக்கும், ஒரு சில புளிங்க புளிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. இப்போது நாம் மீன் துண்டுகளை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த சமையலை ரசித்து பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.